இந்த பணங்கள் எல்லாமே கோடநாடுல தான் போய் வச்சிருக்கிற மாதிரி பேசிக்கிட்டாங்க ஒன்றும் இல்லை அந்த ஆள் எனக்கு தெரியாது பட் அந்த ஆள் என்கிட்ட அப்படி தான் சொன்னது இந்த மாதிரி இந்த பணத்தை நீங்க வந்து கேஸ் ஆல்ரெடி புக் அண்ட் ஆல்ரெடி இந்த கோர்ட் அயல் இது வந்து இப்போ வந்து டிஎம்கே வந்து பண்ணுறாங்கன்னு சொல்கிறது ஒரு தப்பு ஆனால் எந்த ஒரு அரசியல்லையும் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு தவறு கட்சின்னா ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சி கண்டிப்பாக ஆடுவாங்க இது வந்துட்டு நார்மல் வந்து முழுக்க முழுக்க வந்துட்டு தப்பு சொல்ல வேண்டியது யார் என்னன்னா அதிமுக நடந்துட்டு இருக்குது இந்த அசம்பிளியில இந்த கேஸ பத்தி பேசி ஆரம்பிச்சது யாரு இந்த பழனிசாமி இந்த பழனிசாமி எதுக்கு குதிக்கணும் அப்ப அந்த ஆளுக்கு எதுக்கு பயம் உங்களோட தலைவி மேல அவ்வளவு பற்று அன்பு பாசம் மரியாதையெல்லாம் இருந்துச்சுன்னா ஈ கேப்பன்லி சே என்ன என்கொயரி பண்ணுங்க சொல்லி எதுக்கு அதுக்குள்ளாரு பதறாரு அந்த ரூமுக்கு போனாங்க அந்த ட்ராயரை திறந்து பார்த்துருக்காங்க எந்தெந்த இடத்துல எது எது இருக்குதுன்னு சொல்லிட்டு கரெக்டா யாரோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்த மாதிரி தானே செஞ்சுருக்காங்க அவங்க நடவடிக்கையெல்லாம் அப்போ வந்துட்டு யாருக்கு அதெல்லாம் தெரியும் சசிகலாக்கு அப்போ வந்து எனக்கு என்ன ஃபஸ்ட்டு சந்தேகம் வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு ரெண்டு ஓனாயிங்க ஓபிஎஸ்க்கு என்ன சந்தோஷம் என்னன்னா இபிஎஸ் உள்ளார போயிட்டா நான் கட்சியை எடுத்துப்பேன் சொல்லிட்டு ரெண்டும் நடக்க போறது இல்லை என்னை பொறுத்தவரையிலும் இபிஎஸ் இந்த கேஸ்ல கண்டிப்பா மாற்றுவார் ஏன்னா நான் என்னோட ஒவ்வொரு பேட்டிலையும் சொல்லிருக்கேன் ஜெயலலிதாவோட ஆத்மா வந்துட்டு இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாத்து குடும்பத்தையும் அழித்தே தீர்வேன் திமுக அழித்தே தீர்வேன்னு சொல்லியிருக்காங்க பலர் என்னை நக்கல் பண்ணீங்க இப்போ கரெக்டாக அந்த மாதிரி சொல்கிறாங்க இப்போ தெரியுதா கீதா நான் எதுக்கு இபிஎஸை பழி வாங்குவேன் இபிஎஸ் இப்போ இந்த கேஸாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி பழி வாங்கினேன் பழி வாங்க போறேன் பழி வாங்க போகிறேன்னு சொன்னது அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கும் வணக்கம் மேடம் வணக்கம் ஜெயலலிதா அம்மையார் என்று சொன்னாலே எப்போதுமே மர்மம் நிறைந்ததாகவே நிறைய விஷயங்கள் இருக்கும் இந்த முறை கோடநாடு கொள்ளை கொலை சம்பவம் பல மர்மங்கள்ல உள்ளடக்கியதா இருக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க காரணம் வந்துட்டு இது வந்து பிகாஸ் ஹை ப்ரொஃபைல் என்டிட்டிஸ் தட் இஸ் மக்கள் இவங்க வந்துட்டு சோ கால் விஐபிஸ் இதில் இன்வால்வ் ஆனதால் தான் எப்போவுமே ஒரு மர்மம் நீங்களும் நானும் இந்த மாதிரி கேஸில் இன்வால்வ் ஆனால் உடனே வெளியே மெஸ் எல்லாமே வந்துடும் இதில் வந்துட்டு ஒரு மாநிலத்தின் சீஃப் மினிஸ்டர் ஒரு மாநிலத்தின் சீஃப் எக்ஸ் சீஃப் மினிஸ்டரோட வீடு அவங்க வந்து இறந்து போனதே ஒரு மர்மம் ஐயா எவ்ரி திங் அபவுட் ஜெயலலிதா மர்மமாக தான் இன்னைக்கு போட்டும் எல்லாமே மர்மமாக தான் இருக்கிறது அது இன்னும் நீடிக்கும் ஏன்னா அதுக்கு இன்னும் கரெக்டான ஆள் வரல அந்த மர்மங்கள் எல்லாம் வெளியே வர்றதுக்கு அந்த கொள்ளை சம்பவத்தில் ஐந்து கடிகாரம் மற்றும் ஒரு கண்ணாடி பொம்மை மட்டும்தான் கிடச்சிதுன்னு சொல்கிறாங்க கோடநாடு பங்களாவில் என்னென்னவெல்லாம் இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா டூ தௌசண்ட் டுவெல் ஒரு தேர்ட்டீன் என்னை வந்து ஒருத்தர் கூப்பிட்டார் கார்டன்லேருந்து அவர் சொன்னார் அவர் செக்ரட்டரி உண்மையாக போயோ எனக்கு தெரியாது இந்த ஜிஎன் செட்டி இந்த இவர் ஜகத் ஹோட்டலுக்கு தான் கூப்பிட்டாரு ஏதோ ஒரு டீல் பேசிட்டு அந்த பணத்தை நீங்கள் வந்து டெலிவரி எங்கே பண்ணணும்னா ஜட் இஸ் ஜெயலலிதா கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கே பணம் கொடுக்கணும் அப்போ அந்த பணத்துக்கே அவர் என்ன சொல்கிறாரு கோடை நாடுக்கு தான் நாங்கள் இதெல்லாம் அனுப்புவோம் ஸோ அவர் சொன்னது இது எவ்வளோத்துக்கு உண்மை போய் எனக்கு தெரியாது ஏன்னா நான் வந்து நிஜமாவே உண்மையாகவே நான் சொல்கிறேன் நைன்டி சிக்ஸ் தான் அவங்கள கடைசியாக பார்த்துது அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்கள வந்து இப்போ பார்க்கவே முடியல இது வந்துட்டு அவங்க ஓன் பிரதரே பார்க்க முடியாதப்ப நம்மலாம் எமாத்துறதுக்கு ஓகே ஸோ அகில எப்பவும் என்ன சொல்லப்பட்டது இந்த பணங்கள் எல்லாமே கோடைநாடில் தான் போய் வச்சிருக்கிற மாதிரி பேசிக்கிட்டாங்க ஒன்றும் இல்லை அந்த ஆள் செக்ரட்டரியாக எனக்கு தெரியாது பட் அந்தாலும் என்கிட்ட அப்படிதான் சொன்னது இந்த மாதிரி அந்த பணத்தை நீங்க வந்து தான் வந்து கொடுக்கணும் சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு கேள்விக்குறிதான் திமுக வேண்டுமென்றே அதிமுகவை பழிவாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வழக்க மேலதிக விசாரணைக்கு கொண்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இதுல உங்க நிலைப்பாடு என்ன இதில் வந்துட்டு நான் வந்து டிஎம்கே சப்போர்ட்ரு கிடையாது ஆனால் நான் வந்துட்டு தப்பு தப்புன்னு தான் சொல்லுவேன் அது எந்த கட்சியாக இருக்கட்டும் ஸோ நான் எதுனா ஒன்று பேசினாலே நீங்கள் வந்து டிஎம்கே கிட்ட எவ்வளோ காசு வாங்கிட்டேன்னு ஒரு சிலர் எனக்கே கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க நான் காசுலலாம் அரசியலில் நான் இன்றைக்கும் காசு யார்ட்டையும் வாங்கினது பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ வந்து தப்பு நடந்துருக்குது இது டிஎம்கே இல்லை ஏஐடிஎம்கேன்ட்டு இல்லை இது வந்து ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ் ஏன்னா இது வந்துட்டு அவங்களோட இதய தெய்வம் எப்போதும் சொல்கிறது என்னவங்க அம்மா அம்மா இங்கே இதய தெய்வமோட வாழ்ந்த ஒரு பங்களாம் சொல்லிட்டு இதில் வந்து எதுக்கு நம்ம டிஎம்கே மேலே பழிய போடணும் இந்த கேஸ் நடந்தது வந்து திமுக ஆட்சி டைமில் டூ தௌசண்ட் செவன்டீன் ஏப்ரல் ஓகே அப்போ வந்து அந்த டைமில் யார் சிஎம் பழனிசாமி யார் பதர் இந்த கேஸை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துருக்கணும் அண்ணா திமுக அவங்க எடுத்தாங்களா இப்போது நாலு வருஷம் ஆகியும் ஒன்றும் எடுக்கல ஆனால் டிஎம்கேவை பொறுத்த வரையிலும் அவங்க வந்து அவங்க எலெக்ஷன் இதுலேயே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு கேஸ் ஒன்று வந்து ஜெயலலிதா அவங்க இறந்ததும் ஒரு மர்மம் ப்ளஸ் இந்த கோடநாடு கேஸையும் நாங்கள் எடுப்போம்னு சொல்லிட்டு இந்த கேஸ் ஆல்ரெடி புக்ட் அண்ட் ஆல்ரெடி இந்த கோர்ட் ஆகிய இது வந்து இப்போ வந்து டிஎம்கே வந்து பண்ணுறாங்கன்னு சொல்கிறது ஒரு தப்பு ஆனால் எந்த ஒரு அரசியல்லையும் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு தவறு கட்சினா ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சி கண்டிப்பாக என்ன சொல்லுவாங்க வேட்டை ஆடுவாங்க இது வந்துட்டு நார்மல் இதே ஏஐடிஎம்கேவும் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி டிஎம்கேவோட நடந்து தான் ஏடிஎம்கே அதே பண்ணியிருக்கோம் ஆகியால் எதுக்கு நம்ம டிஎம்கேவை பிளேம் பண்ணணும் இதுக்கு வலி வாங்கலன்னு சொல்ல மாட்டேன் இல்லாட்டி ரோல் பிளே பண்ண ரெண்டும் இல்லை இது ஆல்ரெடி ஃபைல்டு இந்த கேஸ் வந்து ஆல்ரெடி நிலுவையில் இருக்கிறத ஒரு கேஸு இப்போ வந்து நிலுவையில் இல்லாமல் இன்னைக்கு வந்து டிஎம்கே வந்து போட்டாலுங்கிற தவறு கிடையாது ஏன்னா இது வந்து ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ் அப்போது வந்துட்டு இதில் வந்து முழுக்க முழுக்க வந்துட்டு தப்பு சொல்ல வேண்டியது யார் என்னென்னா அதிமுகவை தான் அதே மாதிரி நான் இதையும் சொல்கிறேன் என்னென்னா இப்போது வந்து அசம்பிளி நடந்துட்டு இருக்குது இந்த அசம்பிளியில் இந்த கேஸை பற்றி பேசி ஆரம்பித்தது யார் இந்த பழனிசாமி இந்த பழனிசாமி எதுக்கு குதிக்கணும் அப்போ அந்த ஆளுக்கு எதுக்கு பயம் குற்றம் நெஞ்சு குறுகுறுக்குதுன்னு சொல்கிறாங்க ஒவ்வொருத்தர் வந்து இல்லை மடியில் கனம் இருந்தால் என்னோலாம் எல்லாம் பல மொழி சொல்கிறாங்க இவர் எதுக்கு போய் கவர்னரை போய் பார்க்க போனார் இவர் வந்து மக்கள் பிரச்சனை பற்றி கவர்னரை பார்க்க போனாரா இல்லை இவரோட பர்ஸ்னல் இதை ஏன் இவரே முதலே குதிச்சுக்கிறாரு இன்னும் வந்துட்டு யாரும் இவரை பற்றி பேசலை ஆனால் இவரை பற்றி ஆல்ரெடி சயான் வந்து டூ தௌசண்ட் நைன்டீன்லேயே இந்த மேத்யூ சாமியூல் வந்து கிட்ட இது இவர் பேர் அப்போவே அடிப்பட்டாச்சு அப்போ அவர் சிஎமாக இருக்கும் போதே இந்த கேஸில் அவரோட பேர் வந்தாச்சு இப்போ எதுக்கு வந்து டிஎம்கேவை எழுக்கிறாங்க இது வந்துட்டு கரெக்ட் கிடையாது கிட்ட சயன் பேசுவதற்கு முயற்சி பண்ணாரா இந்த கேஸ் நடந்த அப்புறம் வந்துட்டு எனக்கு யாரும் ஞாபகம் இல்லை ஐதர் இட் வாஸ் அண்ட் அட்வொகேட் இல்லாட்டி யாரோ வந்து சொன்னாங்க இந்த மாதிரி தீஸ் பீப்புள் வாண்ட் டு மீட் யூ தட் இஸ் சயன் அதுக்கப்புறம் இந்த மேத்யூஸ் கடை உங்களை மீட் பண்ணணும் ஏன்னா நான் வந்து ஜெயலலிதா கேஸ் அப்போ நான் தான் இதாக ப்ராப்ளமாக இருந்ததால் மீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க பட் அவங்க என்னை டைரெக்டாக எனக்கு ஃபோன் பண்ணல எனக்கு ஞாபகம் இல்லை யாரோ ஒரு வக்கீல் தான் இதை வந்து என்கிட்ட அவங்க உங்களை சந்திக்கணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க வரல ஐயா நானும் அதை பற்றி இது மாட்டேன் நானாக போய் யாரையும் சந்திக்க மாட்டேன் அவங்கள என்னை வந்து சந்திக்க வந்தால் நான் சந்திப்பேன் உங்களுக்கு யார் மேலே பெரிய சந்தேகம் இருக்குது இந்த கேஸில் வந்து இன்றைக்கி வந்து இந்த சயன் வந்து பழனிசாமி பேரை சொல்லலை இது வந்து முதலே அவர் சிஎம்மாக இருக்கும் போதே இந்த சயன் இந்த இவங்க பேர் எடுத்தாச்சு அப்போ இவங்க நிஜமாகவே இவங்க நிஜமாகவே நல்ல அவங்க அவங்களோட தலைவி மேலே அவளை பற்று அன்பு பாசம் மரியாதையெல்லாம் இருந்துச்சுன்னா கேன் ஓப்பன்லி சே என்னை என்கொயரி பண்ணுங்க சொல்லி எதுக்கு அதுக்குள்ளார் பதறாரு இப்போது யாரும் வந்துட்டு நீ தான் கொலை பண்ணன்னு சொல்லலை எதுவும் சொல்லலை நம்ம பேர் இப்போ நீங்களே என்ன கேள்வி கேட்டீங்க சாயன் உங்களை சாந்திக்கும் சந்திக்க ட்ரை பண்ணாரோ இல்லையோ நம்மளுக்கு தெரியாது யாரோ சொன்னுது அவ்வளோதானே இது இதில் அவர் என்கொயரிக்கு வரேன்னு சொல்ல வேண்டியது தானே ஏன் அதுக்குள்ளே பதட்டப்பட்டுக்கிட்டு அந்த ஒரு அசம்பிளியவே புறக்கணிச்சு இப்போ இது ரொம்ப முக்கியமான இதாக இது மக்களுக்கு இது முக்கியமாக இந்த இது இவரோட இது ஏன் புறக்கணிச்சார் அப்போ இவரோட சுயநலம் தானே முக்கா இருக்குது நிறைய இதில் எடப்பாடி பழனிசாமி மீது நீங்கள் சந்தேகப்படுறீங்களா கண்டிப்பாக நான் சந்தேகப்படுறேங்க ஏன்னா அவங்க நீங்கள் அந்த அவங்களோட இன்டர்வியூ பார்த்தாலே என்ன சொல்கிறாங்க இது வந்து கனக்கராஜ் வந்து எங்களை வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணார் இந்த மாதிரி ஒரு சிலர் பேப்பர்ஸ் எடுக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரம் கோடி இருக்குதுன்னு இந்த ரெண்டாயிரம் கோடி எதுக்கு சொல்கிறாங்க அப்போ தான் இந்த பசங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ஏன்னா அந்த பணம்னு சொல்லும்போது இப்போ நான் வரும் வந்து டாக்குமெண்ட் மட்டும் எடுக்க போகிறேன்னா இவன் என்ன நினைப்பான் எனக்கு இல்லைன்னா ஆதாயம் இல்லாட்டி எனக்கு என்ன ரேட் கொடுக்க போகிறேன்னு சொல்லி கேட்பாங்க இவங்க என்ன அங்கே வச்சாங்க ஒரு அட்ராக்ஷனு ரெண்டாயிரம் கோடி இருக்குது ஆனால் உள்ளார போனால் அவங்க என்ன பண்ணாங்க இவனுங்க தான் ரெண்டாயிரம் கோடிக்கு தேடிட்டு இருந்தாங்க தவிர்த்துட்டு இவனுக்கு வந்து ஏதோ அந்த கரெக்டாக யாரோ சொன்ன வச்ச மாதிரி அந்த ரூமுக்கு போனாங்க அந்த ட்ராயரை திறந்து பார்த்துருக்காங்க எந்தெந்த இடத்துல எது எது இருக்குதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக யாரோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்த மாதிரிதானே செய் செஞ்சுருக்காங்க அவங்க நடவடிக்கையெல்லாம் அப்போ வந்துட்டு யாருக்கு அதெல்லாம் தெரியும் சசிகலாவுக்கு அப்போ வந்து எனக்கு என்ன ஃபஸ்ட்டு சந்தேகம் வந்து சசிகலாவின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இந்த இபிஎஸ் இந்த மற்ற மந்திரிங்களை ப்ளஸ் அவங்களுக்கும் ஆதாயம் இருந்திருக்குது ஏன்னா எல்லாத்துக்கும் என்னன்னா அந்த கோடநாடு எஸ்டேட்டில் நிறைய பணம் இருக்குது பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு மனுஷனை பேராசை எங்கே விட்டுது பேராசை எல்லாத்துக்கும் இருக்குது அகல்ல இவங்கெல்லாம் அந்த காசுக்காக போயிருக்காங்க இவங்களோட இது என்னன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு அப்போ வந்து எப்படி கரெக்டாக இப்போ திருடு போனவன் கரெக்ட் எப்படி இந்த ட்ராயரை திறந்து 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 தேடிட்டு இருந்தாங்க அவன் என்ன சொல்றான் அந்த சயோன் அவங்க வந்து டாக்குமெண்ட்டுக்கு தேடிட்டு இருந்தான் பணத்துக்காக தேடிட்டு இருந்தான் இப்படிதான் அவன் சொல்றான் அப்போ வந்துட்டு இட் வாஸ் வெரி கிளியர்லி இட்ஸ் கிளியர்லி எஸ்டாப்ளிஷ் அதை வந்து யாரோ ஒருத்தர் கரெக்டாக அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து தான் அவங்க கரெக்டாக போய் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சசிகலா மற்றும் இபிஎஸ் இருவர் மீதுமே நீங்கள் சந்தேகப்படுறீங்க சஃபினட்டாக நான் ஓப்பனாகவே சொல்லியிருக்கேன் சசிகலா இல்லை இன்வால்வ் சசிகலா வந்து எடப்பாடி பழனிசாமியோட ஒய்ஃப் போய் ஜெயிலில் சந்திச்சிருக்காங்க அப்போ அந்த பீரியடில் இந்த நடந்த இந்த சம்பவம் நடந்த டைமில் எடப்பாடி ஓ சசிகலா ச எடுபடி தானே செயலாவாக தானே இருந்தார் அப்போவே எல்லோரும் தானே அடித்தோம் அது கேபினெட் இது வந்துட்டு இந்த கேபினெட் ப பரப்பின அந்த அக்ரஹார்த்து இருந்து தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஐயா இப்போ அப்போ வந்து இவர் ஒரு கைதியாக தான் இருந்தார் சசிகலாவுக்கு ஸோ ஐயா வந்துட்டு கண்டிப்பாக இந்த கேஸில் வந்து சசிகலாவையும் என்கொயரி பண்ணியே தீரணும் ஏனென்றால் இந்த அப்பத்துக்கு தட் இஸ் ஆல்ரெடி கவர்மெண்ட் அந்த ஜட்மெண்ட் வந்தாச்சு அப்பத்துக்கு ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்கணும் இந்த வீடை வந்து கவர்மெண்ட் கஸ்டடிக்கு போயிருக்கணும் அது ஏன் பண்ணலைன்னு சொல்லிட்டு அது வந்து அது வந்து இப்போ இப்போ வந்த கவர்மெண்ட் கேள்வி கேட்கணும் இல்லை கோர்ட் கேள்வி கேட்கணும் ஏன்னா சுப்ரீம் கோர்ட் தான் இந்த கேள்வியை கேட்கணும் ஏன்னா அவங்க வந்து இது எல்லாத்தையும் அக்வயர் பண்ண தான் சொல்லியிருக்காங்க ஆனாலும் இப்போ அக்வயர் பண்ண சொன்னால் என்னோடய பர்சனல் ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் இருக்கும் வீட்டில் அப்போ எனக்கு ரைட் இருக்குது என்னோடய பர்சனல் ப்ராப்பர்ட்டிஸ் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறேன் ஓகே அப்போ ஏன் சசிகல இந்த இதில் நீ ஒரு வார்த்தையும் பேசலை இப்போ வந்து தீபக்கும் தீபாக்கும் ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் ஆஃப் எஸ்டேட்டோட ஷேர் இருக்குதுன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க த்ரூ த கோர்ட்டுன்னு சொல்லி ஆனால் இது வந்துட்டு ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் இந்த ப்ராப்பர்ட்டியை அந்த அசட்ஸ் கேஸில் இதுதான் ப்ரைம் ப்ராப்பர்ட்டி ஓகே ஆக்சுவல் இவங்க யாருக்கும் ரைட் இல்லை ஆஸ் ஆஃப் நவ் ஆனாலும் கூட நம்மலாம் ஏதோ ஒன்று நம்ம இதை இதை வச்சுருப்போம் ஏதோ ஒன்று வச்சுருப்போம் உடனே தட யாரையும் வெளியே இழுத்துட்டு போக முடியாது இல்லையா அப்போ ஏன் இந்தம்மா ஒரு வார்த்தையும் பேசலை ஏனென்றால் இந்தம்மா பேசுனா இவன் வந்து வாய் இப்போ எடப்பாடி பேச முடியாது என்னென்னா சசிகலா சொல்லி தான் பண்ணேன்னு இந்தாலும் பேச முடியாது அந்த பொம்பளையும் பேசுவார் ரெண்டு பேரும் மௌனம் சாதிக்கிறாங்க இதுதான் உண்மை இபிஎஸ் பெயர் பேசுபொருளானதே தவிர சசிகலா அம்மையோட பெயர் அந்த பேசு பேசுபொருளாக மாறலையே ஆமாம் அவங்கள பொறுத்த வரையிலும் கணக்கிராஜனை சொல்லிக்கிறான் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாரு அகல் பயப்பட வேண்டாம் எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அகளை அவனுக்கு தெரிஞ்சுதான் தான் அவன் சொல்லுவான் தவிர்த்துட்டு அப்போத்துக்கு யார் சீஃப் மினிஸ்டர் பழனிசாமி யாரோட செயலா அவர் சசிகலாவோட செயலா அல்ல அந்த டைமை பொறுத்த பொறுத்தவரையிலையும் சசிகலாவுக்கும் இது கண்டிப்பாக இதில் ஒரு கை இருக்குது ஒரு அங்கம் இருக்கிறது இப்போ நேத்தே முந்த நேற்ற நேற்றோ போட்டிருக்காங்களே ஹைகோர்ட்டில் யாராவது சயன் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன் இல்லையா தட் இஸ் சசிகலாவையும் எலவரசியும் கூட இது என்கொயர் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் வந்து தீபா தீபாக்கு என்கொயர் பண்ணணும்னு சொல்லலையே அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல சசிகலா பேரும் வந்திருக்கணும் இல்லையா ஓபிஎஸ் ரெண்டும் ரெண்டு ஓனாயிங்க சாரி நான் என்ன பொறுத்தவரை தான் நினைச்சிருப்பேன் ஓபிஎஸ்க்கு என்ன சந்தோஷம் என்னன்னா ஈபிஎஸ் உள்ளார போயிட்டா நான் கட்சியை எடுத்துப்பேன் சொல்லிட்டு ரெண்டும் நடக்க போறது இல்லை ஓபிஎஸ்க்கும் கேசஸ் இருக்கு இதில் வந்துட்டு ஓபிஎஸோட பையனும் போய் ஒரு வாரத்துக்கு முன்னால் அங்கே தங்கி இருக்கு இருந்து சொல்லிட்டு ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபாரின்ல ஏதோ ஒரு ஹோட்டல் வாங்கின அசோ ஜெயலலிதா வந்து இந்த ஞாபகம் இருக்குதா அந்த கேஸ் இது எலெக்ஷனுக்கு முன்னால் ஓபிஎஸை வெளியே துறச்சி விட்டுட்டாங்க அஞ்சு பேர் ஒரு இது அணிய போட்டாங்க அப்போ வந்து ஓபிஎஸை போட்டு அடித்து அந்த சொத்து அவங்கிட்ட இருக்க ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எல்லாம் சொல்லி பெருசாக பேப்பர்லேயே வந்துச்சு அவங்க கூட போய் பார்க்க முடியல அவர் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும் ஞாபகம் இருக்குது அவருக்குமே உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பார்த்துக்கிட்டார் அப்போ வந்து அவங்களோட சொத்தும் ஏதோ உள்ளார மாட்டி இருக்குதுன்னு சொல்லி தான் பரவலாக பேசிக்கிறாங்க இது வந்துட்டு இந்த டுவெண்ட்டி செவன்த் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா இப்போ வந்துட்டு யார் யார் உள்ளார போவாங்க யார் யார் உள்ளார போகல அப்படியே அதனால இஸ் இந்த ஜட்ஜும் வந்து இப்போ இருக்க மேஜிஸ்ட்ரேட் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஓகே அப்படி வந்து அவர் நேர்மையானவராக இருந்தாலும் அந்த ஜஸ்டிஸ்க்கு மாதிரி ஏதோ ஒரு நியாயமான ஜட்மெண்ட்டை கொடுப்பார் இல்லாட்டி ஒரு டைரக்ஷனை கொடுப்பார் காவல்துறை அதிகாரிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு துணை போயிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா கண்டிப்பாக சந்தேகம் எனக்கு இருக்கிறது இப்போ ஒன்றும் சும்மா நம்ம ஒரு ஆர்டினரி சிம்பிள் கேஸுக்கு நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கே போக மாட்டேன் எஃப்ஐஆர் எனக்கு கேஸ் எந்த முடிஞ்ச அளவுக்கு நான் கேஸ்க்கே போக மாட்டேன் எப்போ அவங்க எஃப்ஐஆர் போடுவாங்க நம்ம காசு கொடுத்தா தான் போடுவாங்க அதில் யார் பணம் கொடுக்குறானோ அவனுக்கு தான் சாதகமாகவும் போலீஸ் நடந்துட்டாங்க இது நம்ம சகஜமான வாழ்க்கையில நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்து இந்த இந்த டிபார்ட்மெண்ட்டே ஒரு சீஃப் மினிஸ்டர் கீழே வருது அந்த சிஎம் அந்த ஆள் ஒரு குற்றம் ஒரு பேச்சு வந்திருக்குது அந்த ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக இந்த போலீஸ்காரங்க வந்துட்டு என்றைக்கு நியாயமாக நடந்திருக்காங்க எந்த ஒரு இது த இந்தியாவில் நம்ம கேட்கலாம் மற்ற வெளிநாட்டை பற்றி விட்டுடலாம் நம்ம இந்தியாவில் எந்த ஒரு ஸ்டேட்லேயாவது ஒரு சிஎம் இன்வால்வ்னா அந்த சிஎம் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கும்போது கண்டிப்பாக போலீஸ்காரங்க நியாயமாக இன்றைக்கி நடந்திருக்காங்க உள்நோக்கமே இல்லாமலா எடப்பாடி பழனிசாமியோட பேரை சேர்க்க முயற்சி பண்ணுறாங்க இந்த கேஸ் இருக்கட்டும் இந்த நிலுவையில் தான் இருக்குது உங்கள் படி நீங்கள் சொல்கிறீங்க இப்போ அந்த மேஜிஸ்ட்ரேட் என்ன சொல்லிக்க ஆஸ் பர் லா அண்ட் ஆஸ் பர் லூ நாங்கள் உங்களுக்கு இது இருந்தால் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டாவது வந்து இப்போ நான் பதவியில் இருக்கிறேன் நான் பதவியில் இருக்கும்போது நீங்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க ஒன்றும் வெளியே வரல இல்லையா நீங்கள் நிஜமாவே அங்கே எடப்பாடி பேரையும் சொல்லிருக்கலாம் பட் அன்றைக்கி அவர் தான் மினிஸ்டர் கன்சர்ன்ட் இஸ் அ சீஃப் மினிஸ்டர் போலீஸ்கார அதை அப்படியே கட் பண்ணியிருக்கலாம் இல்லையா நம்மளே பார்க்குறோம் நம்ம என்ன ஒரு போலீஸ் கேஸுக்கு போனோன்னா நம்ம சொல்கிறது இல்லாமல் அவன் வந்து எழுதி வச்சுக்கிறான் இல்லை அப்போ ஆகிய ஏன் அந்த இதுக்கு நீங்கள் ஒரு இது செய்யக்கூடாது அப்போ இன்றைக்கி வந்து அவனுக்கு ரைட் இல்லையா சொல்கிறதுக்கு அவன் அப்பயே சொல்லியிருக்கலாம் அதை நீங்கள் மூடி மறைச்சிருக்கலாம் ஆகியோல் இன்னைக்கு அவனுக்கு இது வந்திருக்கு சொல்கிறான் அதுக்கு என்ன தப்பு லட்டத்தில் என்ன எழுதி வச்சிருக்கா இந்த மாதிரி ரீபன் பண்ணக்கூடாது ஒரு கேஸை இல்லாட்டி இப்படி இருக்கும் போது மறுபடியும் போக அந்த சட்டத்தில் எழுதி வச்சிருந்தா அந்த சட்டத்தையும் மாத்தலாம் இல்லை ஒன்றும் தப்புல சட்டங்கள் யாருக்குங்க நம்ம மக்களுக்கு மக்களுக்கு சாதகமா இருக்கிறது சட்டம் யாரெல்லாம் கைது செய்யப்படுவாங்க நினைக்கிறீங்க என்னோட ஆசைங்க இந்த ஊழல்வாதி எந்த அரசியல்வாதியாக இருக்கட்டும் எல்லாருமே அரெஸ்ட் ஆகணும்னு என்னோட ஆசை நான் கடவுள்கிட்டையும் வேண்டிப்பேன் அதுதான் ஓகே ஓப்பனாவே நான் பேசுகிறேன் நான் வந்து மற்றவங்களாகட்டும் இல்லை இல்லை நான் அப்படி அன்றைக்கி சொன்னேன் இன்னைக்கு இப்படி சொன்னேன் என்னை பொறுத்த வரையிலும் இபிஎஸ் இந்த கேஸில் கண்டிப்பாக மாற்றுவார் ஏன்னா நான் என்னோடய ஒவ்வொரு பேட்டிலையும் சொல்லியிருக்கேன் ஜெயலலிதாவோட ஆத்மா வந்துட்டு இபிஎஸ் ஓபிஎஸ் அல்லாத்த குடும்பத்தையும் அழித்தே தீர்வேன் திமுக அழித்தே தீர்வேன்னு சொல்லியிருக்காங்க அப்போ பலரும் என்னை நக்கல் பண்ணிங்க எல்லோரும் நிறைய பேர் என்னை நக்கல் பண்ணாங்க என்ன ஆத்மா பேசுது ஏது பேசுது நான் வந்து எனக்கு நிஜமாகவே இது வந்து எனக்கு பொய் பேசணுன்ட்டு தேவையில்லை ஆனால் அந்த ஆத்மா பேசுறது உண்மையாக இருந்தால் இந்த இபிஎஸும் இந்த ஓபிஎஸ் இந்த ஒட்டுமொத்த அதிமுக சசிகலா குடும்பம் எல்லாரும் அந்த அம்மா அழித்தே தீர்வேன்னு சொல்லியிருக்காங்க அது அவங்க ஆசைப்படி நடந்தாருன்னா சந்தோஷம் நான் சந்தோஷப்படுறேன் எனக்கு என்ன நான் சொன்னது நடந்துச்சுன்னு சொல்லி சந்தோஷப்படுறேன் நீங்க அடிக்கடி ஜெயலலிதா அம்மையாரோட ஆன்மாவோடு பேசுறதா சொல்லிருக்கிறீங்க கடைசியா நீங்க ஜெயலலிதா நான் பேசல முந்தா சொன்னீங்க எனக்கு துரோகம் பண்ண துரோகம் இபிஎஸ் என்னன்னு எனக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் இப்போ கரெக்டா அந்த மாதிரி சொல்றாங்க இப்போ தெரியுதா கீதா நான் எதுக்கு இபிஎஸ் பழி வாங்குவேன் இபிஎஸ் இப்போ இந்த கேசா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி பழி வாங்கினேன் பழி வாங்க போறேன் பழி வாங்க போறேன்னு சொன்னது அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒரு மூணு நாளுக்கு இல்லை நான் பேச மாட்டேன் அவங்களாதான் வந்து என்னோட பேசுவேன் நானா போய் ஒருத்தரோட என்ன ஏதுன்னு எல்லாம் கேள்வி கேட்டோம் அவங்க என்னோட பேசுனா நான் அதுக்கு என்ன பதில் சொல்லுவேன் இல்லை அவங்க என்ன சிரிச்சுப்பாங்க இது வந்து உண்மையாக போய் எனக்கே ஒரு சமயம் மம் மர்மமாக தான் இருக்குது இந்த ஆத்மா பேசுறது ஒரு எனக்கு என்னடா இது நிஜமாகவே நடக்கிறான்னு சொல்லிட்டு அந்த டவுட் எனக்கே அப்பப்போ வரும் ஐயால அதை விட்டுடலாம் நான் ஆனால் அந்த ஆத்மா பேசுனது உண்மையாக இருந்தால் இவங்க எல்லாம் அரெஸ்ட் ஆகும்போது இந்த இப்போ நீங்களே அதிமுக தோத்துருச்சு இல்லை நான் இது ஓப்பனாகவே எலெக்ஷன் அப்போ சொன்னேன் இவங்க தோப்பாங்கன்னு சொல்லி ஒரு இதில் ஓப்பனாகவே சொன்னேன் இவங்க வாஷ் அவுட் ஆகிடுவாங்க இவங்க ஆட்சி வராதுன்னு சொல்லி இன்றைக்கி ஆட்சிக்கு வரல இல்லை அந்த ஆத்மா பேசுறத உண்மையான எடுத்துக்கலாமே என்ன தப்பு இருக்குது யாரெல்லாம் தண்டிக்கப்பட இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இந்த கேஸ்ல வரையிலையும் சசிகலாவும் தண்டிக்கப்படணும் ஏன்னா அவன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இந்த ஆள் பண்ணியிருக்கிறான் இவங்க எல்லாரும் இவங்களுக்கு ஒரு சுயநலம் இருந்திருக்குது அங்கே போய் என்ன இருக்குது ஏது இருக்குது இவங்களோட டாக்குமெண்ட்ஸும் அங்கே மாட்டிருக்கலாம் இப்போ அதுதான் வருது இந்த மாதிரி இவங்க அல்லாத்த டாக்குமெண்ட்ஸ் அங்கே இருந்திருக்கு இல்லை தங்கமணி மாட்டணும் எஸ்பி வேலுமணி மாட்டணும் எஸ்பி வேல்மணியோட அண்ணன் அன்பு மாட்டணும் ஓபிஎஸ் மாட்டணும் ஓபிஎஸ் பையன் மாட்டணும் இந்த ஊழல்வாதி ஒட்டு மொத்த ஊழல் பெருசாலையும் எல்லோரும் மாட்டணும் நான் சந்தோஷப்படுவேன் நான் கொண்டாடுவேன்